நண்பர்களே, தங்கம் வாங்குபவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தங்கம் விலை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 368 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த மாதம் கிடுகிடுவென உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை ஒரு கட்டத்தில் சவரன் 30,000 ரூபாயை கடந்து விற்பனையானது. வரலாறு காணாத விலையேற்றத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கவலையில் ஆழ்ந்திருந்த நிலையில் தங்கம் விலை மீண்டும் 29,000 ரூபாய்க்கும் கீழே சரிந்தது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்வதும் பின்னர் மீண்டும் சரிவதுமாக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 368 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 28,768 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 46 ரூபாய் குறைந்து 3,596 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் தங்கம் விலையில் மாற்றம், பங்குச்சந்தை வீழ்ச்சி, ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே உயர்ந்து வந்தது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரி 12% உயர்த்தப்பட்டது. இதன் எதிரொலியாலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பினர். அரசுகள் மட்டுமின்றி பெரிய நிறுவனங்களும் தங்கள் முதலீட்டுக்கு பாதுகாப்பு கருதி தங்கத்தை வாங்குகின்றன. இதன் காரணமாக தங்கத்தின் விலை அண்மை காலமாக உயர்ந்தது. இதனால் உள்ளூர் ஆபரண தங்கத்தின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதற்கிடையே கடந்த செப்டம்பர் 4 வரலாற்றில் புதிய உச்சமாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 30,000 தாண்டியது. இரு வாரங்கள் முன்பு வரை தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. 8 கிராம் தங்கம் கொண்ட 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 360 ரூபாய் குறைந்து 28,776 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதாவது கிராம் ஒன்றுக்கு 45 ரூபாய் குறைந்து 3,597 ரூபாயாக விற்பனையாகி வருகிறது. அதே போல 8 கிராம் சுத்த தங்கம் ரூபாய் 30,032 விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்வு காரணமாக 4 முக்கிய காரணங்களை தங்க வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா சீனா இடையே நடைபெற்று வரும் பொருளாதார வர்த்தக போர் காரணமாக தங்கத்தின் மீது முதலீடு அதிகமாகிவிட்டது. அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதும் தங்கத்தின் மீதான விலை ஏற்றத்திற்கும் ஒரு காரணம். இந்தியாவில் ஏற்பட்டு வரும் பொருளாதார சரிவு காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நிலம் வாங்குவதற்கு பதிலாக தங்க நகைகள் அதிக அளவில் வாங்கி குவிப்பது, இந்த காரணங்களால் தான் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையிலும் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் வெள்ளியின் மதிப்பும் இன்று குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 70 காசுகள் குறைந்து 50 ரூபாய் 30 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி ரூபாய் 50,300 விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் நிலவும் நிலையற்ற தன்மையால் தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையும் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகின்றன. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு சவரன் 30,000 எட்டிய நிலையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருவது நடுத்தர மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ தங்கம் விலை குறித்து நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.